அண்ணா இது திருச்சி டக்கர் திருச்சி. ஹாய் நண்பா, நான் உங்கள் ராக் பட்ராஜ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தூத்துக்குடியில் தான் இருக்கோம். தூத்துக்குடியில் பொரிச்ச பரோட்டா ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க, அது இன்றைக்கி மதியானம் சாப்பிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம போகிற ஹோட்டல் வந்து முனியாண்டி விலாசு. வாங்க அந்த ஹோட்டலுக்கு ஒரு இன்ட்ரோ போகலாம். எங்கள் கடை வந்து மேலே சம்மவரம் முன்னாவது தெருவில் இருக்குது. கடை பேர் முனியாண்டி விலாஸ். நான் இப்போ இங்கே 20 வருஷமாக இருக்கேன். எங்கள் கடையில் பரோட்டா, சுக்கா, சிக்கன். ஆமாம், வாட்டானா கேட்டால் தான் வாட்டா போட்டோம். இங்கே பொறிச்சது தான் அதிகமாக விற்கும். அதனால் வாட்டா பரோட்டா வந்து கேட்ட உடனே போட்டு கொடுப்போம். சிக்கன் சால்னா தான், சிக்கன் சிக்கன் இது வந்து சிக்கன் குழம்போட உள்ளது. அது வந்து சிக்கன் அந்த பீஸ் துண்ணை பீஸாக போட்டிருப்போம். அது எலும்புல உள்ளது, இது எலும்புலாம் இது வந்து பீஸாக இருக்கும். அப்படியே நாங்கள் ரெண்டு பேர் தான். ஆமாம், நான் கடவுளர். என் பேர் கற்பசாமி. அது வந்து என் மச்சினல் தான், வேறு யாரும் கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் தான். ஒரு பரோட்டா வந்து 8 ரூபா எங்கள் பரோட்டா. ஆனால் மற்ற கடையிலோட எங்கள் கடையில் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். ஆனால் பரோட்டா 8 ரூபா, சிக்கன் வந்து 60 ரூபா. எங்களுக்கு நைட்டு ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் அந்த டைம் தான் இருக்கும். ஆமாம், நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துச்சுன்னா தான் லீவு. அப்புறம் மற்றபடி எல்லா நாளுமே கடை உண்டு நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு கிடையாது, அது நான் உண்டு. நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை ஒரு நல்லது உள்ளதுக்கு போவோம், இப்படி தான் லீவு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பரோட்டாவை எப்படா வாங்கி நானும் சாப்பிடணுன்னு மனசுக்குள்ளே ஒரு ஆசை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம அங்கே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம பார்சல் வாங்கி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு வீட்டில் சொல்லியிருந்தாங்க, கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் நான் சாதாரணமாக ஒரு 4 பரோட்டா பார்சலாகவும் ஒரு 4 பரோட்டா பிச்சு போட்டு சாண்டா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்லான்ட்டு பார்சல் வாங்கிக்கிட்டேன். அந்த பார்த்திங்கன்னா தெரியும், பாக்கெட்டில் சாதா பரோட்டாவுக்கு பார்சலாகவும் எனக்கு வந்து இப்போ ஊற வச்சும் பார்சல் பண்ணிட்டாங்க. வாங்க வீட்டுக்கு ஒரு வழியாக அந்த கடையில் உள்ள எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பார்சல் நான் எங்களுக்காக பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வரதுக்குள்ளே கயிறுலாம் பிரித்து விட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தா தெரியும், புளிச்ச பரோட்டாவில் சால்னா ஊற்றி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா சால்னாலாம் ஊறி அப்படியே பா பார்க்கவே அப்படி கடிக்கவே வேண்டாம், கரைஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் திருச்சியில் நான் நிறைய பரோட்டா சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரி இந்த பொரிச்ச பரோட்டாவில் ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு சான்ஸே இல்லை. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வெங்காயம் இருக்குது, வெங்காயம் அதை எடுத்து அந்த பரோட்டாக்கு இடையில வச்சு இந்த பரோட்டாவை பிச்சு அதில் வச்சு சேர்த்து ஒரு கடி கடிச்சோன்னு வைங்களேன், சாறு மரம் இருக்கும். சூப்பர் மக்களே, இது போல் தூத்துக்குடியில் கிடைக்கிற ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட்டு ஏதாவது அடுத்தடுத்து முடிஞ்சால் நானும் போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா தூத்துக்குடியில் இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சின்ன இப்போ கடையாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆனால் உங்கள் ஃபுட்டோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. தூத்துக்குடி பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஃபுட்டு வீடியோஸ்லாம் கண்டினியூவாக ஆடி போடலான் இருக்கேன். ஓகே நண்பா, நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன், நீங்களும் நெக்ஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.